திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சியில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தம்பதிகள் மும்மத வழிபாடுடன் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நகர்ப்புற தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் பதவியேற்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சியில் மொத்தம் 21 வார்டுகள் உள்ளன. இதில் அதிமுக 10 வார்டுகளையும் திமுக 11 வார்டுகளையும் கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் திமுகவை சேர்ந்த தம்பதிகள் பார்வதி மற்றும் இசக்கி பாண்டியன் தலைவர் மற்றும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய முறைப்படி வழிபாடுகள் நடத்தப்பட்டு தம்பதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இச்செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சுவாமி அவர்களை நீ பேர் சொல்லி அழைத்திருக்கிற சுவாமி, நிலை நிறுத்திருக்கிற இந்த சதத்திலே சுவாமி உனக்கு நன்றி சொல்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உண்மையும் நீதியுமான் சமுதாயத்திற்கு நன்றி.